மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் குருசங்கர் அவர்களுடைய வீடியோ இப்போதுதான் கிடைத்தது. அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சமீபத்தில் ஒரு டாக்டர் சென்னையில் காலமானார். அவருடைய உடலை ஒரு கிரிமட்டோரியத்திற்கு எடுத்து சென்றபோது வழியிலேயே பல தொல்லைகளுக்கு அவருடைய ஆம்புலன்ஸ் அடக்கப்பட்டது என்பது பற்றி நாம் பத்திரிகையில் படித்தோம். நீங்கள் அனைவரும் படித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். டாக்டர் குருசங்கர் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை இருக்கிறது. நம்முடைய மனதிற்கு மிகவும் வேதனை தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது என்று கவனிக்கும் போது எந்த நல்ல விதமாக யோசிப்பவர்களும் கஷ்டப்படாமல் துக்கமடையாமல் அனுதாபம் தெரிவிக்காமல் ஒத்துழைப்பு நல்காமல் இருக்க முடியாது என்றுதான் நினைக்கிறேன். டாக்டர் குருசங்கர் அவர்கள் சிறந்த முறையில் விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவமனை நடத்துவது ஈஸியான காரியம் அல்ல, சிரமமான காரியம். தினந்தோறும் அவர்கள் டாக்டர்கள் நோயாளிகளை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். பலவிதமான நோயாளிகள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் ஒரு சேவை என்று கவனித்து செய்கிறார்கள் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்று தான் என் போன்றவர்கள் கருதுகிறார்கள். டாக்டர் குருசங்கர் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு என்ன நிலை ஏற்பட்டு விட்டிருக்கிறது என்று தமக்கு உரித்தான நல்ல பாணியில் தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து கூறி சொல்லியிருப்பது நம்முடைய மனதை கவர்ந்திருக்கிறது. நாமும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்பும் அந்த டாக்டர் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை பற்றி பத்திரிகையில் படித்த போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன காலமோ, ஏன் இப்படி நம்மில் சிலர், மனிதர்களில் சிலர் இந்த விதமான காரியங்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்று புரியாமல் தான் இருக்கிறது. ஒரு புதிராக இருக்கிறது இந்த உலகமே என்று சொன்னால் அது தவறாகாது. டாக்டர் அவர்கள் சொன்னார்கள், சுப்ரீம் கோர்ட்டிலும் ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக தீர்வு ஏற்படும் என்று அவர் நம்புவதாக கூறினார். ஆமாம், உடனே ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். அதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு மாநில அரசாங்கமும் முயற்சி செய்ய வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டும் மில் இருப்பவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒரு கருத்தாக இருக்க முடியும். அவர் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது செய்ய வேண்டிய விஷயம்தான். தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கும் முயற்சிகளை அவர் பாராட்டியிருக்கிறார். அதே சமயத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதை தடுப்பதற்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருப்பது எல்லோராலும் ஆதரிக்கப்படும் என்று தான் கருதுகிறேன். இப்படி ஒரு டாக்டருக்கு இந்த நிலைமை என்றால் மற்றவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? டாக்டர்களும் நர்ஸ்களும் ஒரு ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களும் உண்மையிலேயே சேவை செய்பவர்கள்தான்.
நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரு முஸ்லீம் என்பதால் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நிவர்த்துபவர்கள் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று தான் நாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்தே அந்த பாடம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படுகிறது. ஹுகூகுல்லாவுக்கு பிறகு ஹுகூகுல் இபாத், இரண்டு விதமான பிரார்த்தனைகள், இரண்டு விதமான சேவைகள். ஒன்று இறைவனை நாடிக்கொள்வது, இன்னொன்று இறைவனுடைய படைப்புகளை நாடிக்கொள்வது. டாக்டர்கள் இறைவனுடைய படைப்புகளில் முக்கியமான படைப்புகள் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று தான் கருதுகிறேன். நான் டாக்டர்களை மிகவும் கிட்ட இருந்து பார்த்திருக்கிறேன். பல வருஷங்களாக அவர்களுடைய சேவையை புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தபோதும் நான் ஏறக்குறைய ஒரு மாதம் அங்கிருந்தேன் வேலூரில். அப்போதும் நான் ஆஸ்பத்திரியை நடப்பதையும் டாக்டர்களுடைய சேவைகளையும் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். ஆகவே டாக்டர்களுடைய சேவை மாபெரும் சேவை. டாக்டர்களை மதிப்பது, அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. இதை யாரும் மறுக்கலாகாது. டாக்டர் குருசங்கர் அவர்களுடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இரண்டு முறை கேட்டேன். சிறந்த முறையில் அவர் ஒரு டாக்டர்களுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் என்ன நிலைமை தற்சமயம் என்பதை விவரித்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் அவருடைய பேச்சை கேட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லியிருக்கும் குறைகளை நிவர்த்துவதற்கு பிரயத்தனங்கள் செய்ய வேண்டும். சென்னை ஹைகோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒன்று போடப்பட்டிருப்பதாக அவரும் சொன்னார். பத்திரிகைகளிலும் நாம் படித்தோம். அதிலும் நல்ல ஒரு முடிவு ஏற்படும், நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று தான் நம்புகிறோம். நல்லது நடக்க வேண்டும். நான் மறுபடியும் ரிப்பீட் செய்கிறேன். வி அக்ரி வித் யூ டாக்டர் சங்கர். வாட் யூ ஹவ் செட் இஸ் 100% ரைட். வி குவைட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் யுவர் அகனி யூ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஏ பியூட்டிஃபுல் தமிழ் லாங்குவேஜ். கோட்டிங் திருவள்ளுவர். நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. இட்ஸ் ஆல்சோ யுவர் மேக்னானிமிட்டி தட் யூ ஹவ் கோட்டட் திஸ் குரல். பட் one thing is there, people like me who are common people, all we are always indebted to the doctors who serve the humanity. We salute you, no doubt. Simple people will be there who are like the ones who created problem to the burial of the doctor who passed away recently. But I am sure an overwhelming majority of people are with you.
they are indebted to you. They understand your service. They feel doctor's profession is the noblest profession. Yes, doctor, we really appreciate your expression. We really feel that by what you have demanded should be fulfilled. It will be fulfilled, I believe. Both the Tamil Nadu government and the Supreme Court will pave way for proper enactment of a law or something like that to stop hooliganism by people in the way of serving doctors. Thank you, doctor.